Hi students, welcome to Neet Optics. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரவுண்ட் டு கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் மிஸ்டேக் பண்றத தான் நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய டவுட்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போறோம். என்ன சார் டவுட்ஸ்? சாய்ஸ் ஃபில்லிங் ரவுண்ட் டூக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எஸ்டர்டே ஸ்டார்ட் ஆச்சு. 2011-2022 காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு சாய்ஸ் ஃபில்லிங். என்னைக்கு ஃபினிஷ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 22-11-2022 5 o'clock ஈவினிங் 5 o'clock வந்து நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. சாரி, சாய்ஸ் லாக்கிங் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் முடியுது. ஓகேவா? நெக்ஸ்ட், இப்ப ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நேத்து டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் வந்து எந்த ஒரு நோட்டிபிகேஷன் எதுவுமே ரிலீஸ் பண்ணல. ரிலீஸ் பண்ணாம என்ன பண்ணிட்டா அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்குரிய டேட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. என்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா அதுவும் 22-11-2022 ஈவினிங் 5 மணி வரையும், 22ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரையும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுடைய டேட்டையை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்ப சாய்ஸ் ஃபில்லிங்ல நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் நாட் வில்லிங் பட் ரெஜிஸ்டர். எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் நேத்து கால் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட் செக்ஷன் கேட்டிருந்தாங்க. அதுல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ப்ரோ நான் சாய்ஸ் ஃபில்லிங் எனக்கு விருப்பம் இல்லை, இருக்கக்கூடிய காலேஜ்லயே நான் வந்து கன்டினியூ பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன், ஆனால் நான் தெரியாமல் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், ரவுண்ட் டூக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், இதனால ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா, இல்லை வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அலாட் ஆகிருக்கக்கூடிய சீட் வந்து ரிசைன் ஆகுமா, இல்லை நான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடவா அப்படின்லாம் கேட்டாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரவுண்ட் டூவில் வில்லிங் இல்லை, நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாலே என்னன்னா ரவுண்ட் டூல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம், பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். பட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னு கிடையாது, கண்டிப்பா கிடையவே கிடையாது. சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ணி தான் ஆகணும், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தான் ஆகணும்னா கிடையாது. நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்கை விட்டுருங்க, அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணதோட அப்படியே இருக்கட்டும், சாய்ஸ் ஃபில்லிங்கை கூட அப்படியே நீங்க விட்டுறலாம். ஓகேவா? சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா கிடையாது. ஓகேவா? அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னு தேவையில்லை, நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்களா அதோட விட்டுருங்க. அதனால உங்களுக்கு ரவுண்ட் ஒன்ல கிடைச்சிருக்கக்கூடிய சீட்ல எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. உங்களோட சீட் ரிசைன் ஆயிருமா இல்லை வந்து எதாச்சும் ஆயிருமா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க, எதுவுமே ஆகாது. ஓகேவா? உங்க கையில இருக்கக்கூடிய சீட் உங்க கைக்கே தான் இருக்கும், வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணீங்கன்னா. இப்ப நீங்க சாய்ஸ் ஃபில் பண்றீங்க, சாய்ஸ் ஃபில் பண்றீங்க. இப்ப வந்து நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கீழே கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இல்லை சார் என்ன அப்கிரேடேஷன் பண்ணி போறீங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கு மேல கூட எல்லா கவர்மெண்ட் காலேஜஸையும் நீங்க போடலாம். ஓகேவா? இல்ல சார் எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண விருப்பம் இல்லை பட் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா அப்படியே விட்டுருங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாங்க, ரெஜிஸ்டர் பண்ணதோட அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? அதனால உங்களோட ரவுண்ட் ஒன் சீட் எதுவும் போயிராது, பறி போயிராது. ஓகேவா? ஓகே, அதை வந்து கிளியரா இருங்க. நெக்ஸ்ட், சாய்ஸ் லாக் ஆகல. எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் நேற்று நைட்ல இருந்து இன்னைக்கு மார்னிங் வரையுமே சாய்ஸ் லாக் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்மளும் வந்து சாய்ஸ் லாக் வந்து எஸ்டர்டே இருந்தே பண்ணி தந்துட்டு இருக்கோம். அதுல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வாட்ஸ்அப் அந்த பேர்னது அந்த பாஸ்வேர்டையும் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்பில். அந்த இதை வச்சு நம்ம வந்து சாய்ஸ் லாக் பண்ணி அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிடும். ஓகேவா? அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுங்கிற வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா, தெளிவாக கவனிச்சுக்கோங்க அந்த ஸ்டெப்ஸை. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுங்கிற வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா யூஜி கோர்சஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் கோர்சஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். அதில் கவர்மெண்ட் கோட்டா 7.5% கோட்டாக்கான அப்ளிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாகின் ஐடி இருக்கும். அந்த லாகின் ஐடியை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அண்டு பாஸ்வேர்டு, அப்ளிகேஷன் நம்பர் அண்டு பாஸ்வேர்டை என்டர் பண்ணி உள்ளுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன காமிக்கும், உங்களோட பேர், உங்களோட எந்த காலேஜ் ஆல்ரெடி காலேஜ் அலாட் ஆயிடுச்சுன்னா அலாட் ஆன காலேஜை காமிக்கும், ரேங்க் என்னான்னு காமிக்கும், எல்லாத்தையும் காமிக்கும். காமிச்சிட்டு கீழே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போய் உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் என்னமோ அது ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரில் போட்டுங்க. இப்பயும் நான் சொல்கிறேன், அட்வைசபிளாக சொல்கிறேன், என் தங்கச்சி தம்பிகளுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன். எப்படி அப்படின்னா, முக்கியமான காலேஜ் மட்டும் போடுங்க, எல்லா காலேஜும் ஏனோ தானோன் ரவுண்ட் ஒன்ல ஃபில்அப் பண்ண மாதிரி ஃபில்அப் பண்ணக்கூடாது. புரியுதா? எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு, பிஎஸ்ஜி எடுத்துக்கிங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணுமே தவிர பிஎஸ்ஜி கீழே இருக்கக்கூடிய காலேஜே ஃபில்அப் பண்ணக்கூடிய, ஏன்னா பிஎஸ்ஜி கீழே பிஎஸ்ஜி கீழே இருக்கக்கூடிய காலேஜ் பிஎஸ்ஜிக்கு அப்போ பிஎஸ்ஜியோட ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகம், அதுக்கு கீழே இருக்க காலேஜுங்க கொஞ்சம் லோவாக இருக்கும். ஓகே, அதை ப்ரிஃபரன்ஸ் பண்ணி பண்ணணும். அப்போ அந்த கீழே சாய்ஸ் ஃபில்லாம் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க, நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணதெல்லாம் வரும், மை சாய்ஸ் ஃபில்லிங்னு வரும், அதை நெக்ஸ்ட்டு கொடுத்து போகிறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் எல்லாத்தையும் கொடுக்கும். திருப்பி நெக்ஸ்ட்டு கொடுத்து போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு
ஒரு ஓடிபி சென்ட் பண்ண சொல்லும். அந்த ஓடிபி உங்க ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து அந்த பாக்ஸ்ல சென்ட் பண்ணிட்டு கீழே ஒரு செவப்பு கலர்ல ஒன்று கொடுத்துருப்பான். என்ன கொடுத்துருப்பான் அப்படின்னா, இப்போ நீங்க இந்த சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி இந்த சாய்ஸ் லாக்ல எந்த ஒரு திருத்தமும் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஒரு தெளிவாக ஒன்று கொடுத்துருப்பான். அதுல குட்டியா ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுல டிக் அடிச்சுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா லாக் சாய்ஸ்ன்னு இருக்கும். அந்த லாக் சாய்ஸை கொடுத்தோன்னே திருப்பி ரிபமர் வரும் நம்மளுக்கு. அதில் என்ன வரும்னா திருப்பி உங்களோட சாய்ஸை நீங்கள் திருத்த முடியாது லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரும். அதுக்கு எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து லாக் ஆயிரும். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா அந்த குட்டி பாக்ஸுக்கு டிக் அடிக்காமல் லாக் சாய்ஸ் பண்ணிடுறாங்க. குட்டி பாக்ஸுக்கு டிக் அடிக்காமல் லாக் சாய்ஸ் பண்ணிடுறாங்க. குட்டி சாய்ஸுக்கு டிக் அடிக்கலை அப்படின்னா சாய்ஸே லாக் ஆகாது, சாய்ஸே லாக் ஆகுது. நீங்கள் எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் உட்காந்து கஷ்டப்பட்டாலும் அந்த குட்டி பாக்ஸு டிக் அடிக்கல அப்படின்னா சாய்ஸ் லாக்கே ஆகாது. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா பெண்டிங் வருது சார் அப்படின்னா. பெண்டிங் எதனால வருது அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணிட்டீங்க, சாய்ஸ் லாக் பண்ணாமல் திருப்பி ரிட்டர்ன் வந்து ஹோம் பேஜுக்கு வரீங்க தெரியுமா, அதனால தான் அந்த சாய்ஸ் லாக் பெண்டிங்னு வருது. ஓகேவா, திருப்பி நீங்கள் உங்களோட லாகின் ஐடியா பாஸ்வேர்டை என்டர் பண்ணி உள்ளுக்குள்ளே போய் அந்த சாய்ஸ் லாக்கிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போனீங்க அப்படின்னா கீழே அந்த குட்டி பாக்ஸில் ஐ அக்செப்ட் அப்படின்னு சொல்லி டிக் அடிச்சுட்டு கீழே லாக் சாய்ஸ் அடிச்சுட்டு மேலே எஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக சாய்ஸ் லாக் ஆயிரும். ஓகேவா, பெண்டிங்லாம் வராது. பெண்டிங் வரதுக்கு காரணமும் சாய்ஸ் லாக் ஆகாததுக்கு காரணமும் அந்த குட்டி பாக்ஸில் டிக் அடிக்காத தான் காரணம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கில் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுமே ஷோ ஆகுது சார். ஆனால் வேகன்சி லிஸ்ட்டில் 21 காலேஜஸ் தான் இருக்குது. எப்படி 36 காலேஜஸ் வருது அப்படிங்கிறத கேட்டுருக்காங்க, ஒரு அருமையான கொஸ்டின். 21 காலேஜில் இருக்கக்கூடிய வேகன்சி லிஸ்ட்டு வந்து ரெசிக்னேஷன் அண்ட் நாட் ஜாயின்டு ஸ்டூடெண்ட்ஸினுடைய வேகன்சி லிஸ்ட்டு தான் நம்மளுக்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு எப்பயுமே விர்ச்சுவல் வேகன்சி லிஸ்ட்டை நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணவே மாட்டான். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ கரூர் மெடிக்கல் காலேஜ் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். கரூர் மெடிக்கல் காலேஜில் எந்த ஒரு சீட்டுமே வேகன்சி ஆகலை, எந்த ஒரு சீட்டுமே ரெசிக்னேஷன் ஆகலை, எந்த ஒரு சீட்டுமே ஜாயின் பண்ணாமல் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஜாயின் பண்ணாமல் இருக்கலை. ஓகேவா, எல்லா சீட்லேயுமே அவங்களுக்கு அலாட்டான காலேஜ் அவங்கவுங்களுக்கு அலாட்டான சீட்ஸில் கரூரில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ கரூரில் வேகன்சி இல்லை, நம்மளுக்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கொடுத்துருந்தா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அப்கிரேடேஷன் பண்ணுவாங்க. அப்கிரேடேஷன் பண்ணாங்கன்னா அப்கிரேடேஷன் பண்ணி எந்தெந்த சாய்ஸ் ஃபில் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணிட்டாலே அவரோட இருக்கக்கூடிய அந்த கரூர் காலேஜில் இருக்கக்கூடிய சீட் வந்து என்னவாயிரும், விர்ச்சுவல் வேகன்சியாயிரும். அப்போ அந்த காலேஜையும் உங்களுக்கு எதுக்கு காமிப்பாங்க, சாய்ஸ் ஃபில்லிங்கில் காமிப்பாங்க. எதுக்காண்டி அப்படின்னா அது விர்ச்சுவல் வேகன்சி, அந்த சீட்டை எக்கச்சக்கமான பேர் கிளைம் பண்ணுவாங்க, அவரோட சீட்டை எக்கச்சக்கமான பேர் கிளைம் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போ அவருக்கு வந்து சீட்டு கிடைக்கல, அவருக்கு வந்து ரவுண்ட் டூல ஃபில்அப் பண்றாரு அப்கிரேடேஷன் பண்றாரு, சீட்டு கிடைக்கல அப்படின்னா ரவுண்ட் ஒன்னுல இருக்கக்கூடிய சீட்டு அவருக்கே திரும்பியும் ரிட்டைன் ஆயிரும். அதனால வந்து அந்த விர்ச்சுவல் வேகன்சியும் சேர்த்து தான் 36 கவர்மெண்ட் காலேஜஸ் வருது. ஓகேவா, சில இதில் வேகன்சியே இல்லாமல் இருக்கும், அந்த காலேஜஸில் அப்கிரேடேஷன் போட்டிருந்தாங்க அப்படின்னா அங்கே விர்ச்சுவல் வேகன்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ அந்த விர்ச்சுவல் வேகன்சி ஸ்டூடெண்ட்ஸினுடைய சீட்டை வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் தான் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை காமிக்குது நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மிஸ்டேக், இது ரெண்டில் வரக்கூடிய மிஸ்டேக் என்ன சார் அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் லாகின் ஐடியும் உங்கள் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணி உள்ளுக்குள்ளே போனாலே க்ரீன் கலர் டிக்கு காமிச்சோம், ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் பண்ண முடியாது. இப்போயும் அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங்கில் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னதுன்னா, அந்த செவப்பு கலர் பாக்ஸ் ஐ அக்செப்ட் மை சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு இருக்கும், திருப்பி என்னோடய சாய்ஸ் ஃபில்லிங்கை நான் வந்து அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர்லாம் வந்து என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது, எப்போ சேஞ்ச் பண்ண முடியாது, சாய்ஸ் லாக் பண்ணதுக்கப்புறம். அப்போ அந்த பாக்ஸுக்கு டிக் அடிச்சுட்டு கீழே லாக் மை சாய்ஸஸ் இருக்கும், திருப்பி அவங்க வந்து இன்னொரு தடவை ரிமெம்பர் பண்ணுவாங்க. எப்படி ரிமெம்பர் பண்ணுவாங்க அப்படின்னா, திருப்பி உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து மாற்ற முடியாது, நல்லா யோசிச்சுட்டு உங்களோட சாய்ஸ் லாக்கப் பண்ணுங்கன்னு போவாங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்த அடுத்த செகண்டே உங்கள் சாய்ஸ் வந்து என்னவாயிரும், லாக் ஆயிரும். திருப்பி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சாய்ஸ் ஃபில்லிங்குள்ளே போகவே போகாது, அவ்வளோதான், அதோட உங்களோட வேலை முடிஞ்சு. ஓகேவா, இந்த மிஸ்டேக்கில் என்ன பண்ணக்கூடாதுன்னா செவப்பு கலர் பட்டனை அமுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா சாய்ஸ் லாக் ஆகாது, பெண்டிங்னு வந்துடும். ஓகேவா, ரெஜிஸ்ட்ரேஷனில் பண்ணக்கூடியது என்னதுன்னா, சில பேர் வந்து அவங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு அவங்க ஆல்ரெடி ரவுண்ட் ஒன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு க்ரீன் கலரில் காமிக்கும், பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு செவப்பு கலரில் தான் காமிக்கும், ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஓகேவா, இதுதான் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பாயிண்ட்ஸ். ஓகேவா,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட்டா பட்ரிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ் ஃபிலிங் ரிலேட்டடா வந்து இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கு அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. கூடிய சீக்கிரம் இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ள உங்களோட கமெண்ட் செக்ஷனுக்குரிய எல்லா டீடைல்டு இன்ஃபர்மேஷனையும் நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.